நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். புலம்பெயர்ந்தோர் விவகாரம் பிரித்தானிய உள் விவகார செயலருக்கு கடும் நெருக்கடி. பிரித்தானிய புலம்பெயர் மக்கள் வெஸ்ட்மின்ஸ்டரில் 2 இரவுகள் தெருவில் விடப்பட்டமை தொடர்பில் உள் விவகார செயலாளரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. உள் விவகார செயலர் ஸ்வெல்லா பிரேவர்மனுக்கு வெஸ்ட்மின்ஸ்டர் சிட்டி கவுன்சில் தலைவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விவகாரம் தொடர்பில் தங்கள் கவலையினை வெளிப்படுத்தியுள்ளனர். அணுவாயுத ஒப்பந்த தரவுகளை பரிமாற 2 நாடுகளும் மறுப்பு. அணுவாயுதம் குறித்த தரவுகளை ரஷ்யாவுக்கு கொடுப்பதில்லை என்று அமெரிக்கா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா பதிலடி கொடுக்கும் வகையில் தாங்களும் அணுவாயுதம் குறித்த தரவுகளை ரஷ்யாவுக்கு கொடுப்பதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. பிரான்சில் பாரிய போராட்டத்துக்கு திட்டம், உளவுத்துறை தகவல். பிரான்சில் எதிர்வரும் 6ஆம் தேதி பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நாடு முழுவதும் இடம்பெறவுள்ளது. இந்த போராட்டத்தில் 600,000 பேர் வரையில் கலந்து கொள்ளலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. உளவுத்துறை வெளியிட்ட தகவல்களில் 400,000-600,000 பேர் வரையும், தலைநகர் பாரிஸில் மட்டும் 40,000-70,000 பேர் வரையும் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சு தகவல். உக்ரைனி தலைநகர் மீது நடாத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 9 வயது சிறுமி உட்பட 3 பேர் கொல்லப்பட்ட நிலையில் ரஷ்ய எல்லை நகர் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலில் 2 பெண்கள் கொல்லப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 8 பேர் காயமடைந்துள்ளனர். எல்லைப்பகுதியில் நேற்று இடம்பெற்ற பாரிய மோதலின் போது 50 உக்ரைனிய போர் வீரர்கள் பலியானதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் எரிபொருள் களஞ்சியங்கள் மீது கடும் தாக்குதல், புட்டின் அதிரடி உத்தரவு. ஆளில்லா விமான தாக்குதல் நடாத்தும் அபாயம் உள்ளதாக ரஷ்யாவின் கருங்கடல் துறைமுகமான தமனிலிருந்து எரிவாயு ஏற்றுமதியினை நிறுத்தியுள்ளது. அத்துடன் ரஷ்யாவின் பிரதான நிலப்பகுதியை கிரீமியாவுடன் இணைக்கும் பிரதான பாலத்துக்கு அருகிலுள்ள எரிபொருள் கிடங்கு உட்பட ரஷ்யா எதிர்பாராத இடங்களில் தாக்குதல் நடாத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் உக்ரைன் ஈடுபட்டு வருவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. தமன் துறைமுகத்திலிருந்து எரிவாயு ஏற்றுமதியினை நிறுத்த வேறு வழியின்றி ரஷ்யா முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் பெண்கள் தலைமையில் மாபெரும் போராட்டம். ஜூன் 14ஆம் தேதி சுவிட்சர்லாந்து முழுவதும் பெண்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை நடாத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் பரவலாக இருக்கும் பாலின சார்பு மற்றும் வேலை குழந்தை பராமரிப்பு நிலைமைகள் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள பெண்கள் அணிவகுப்பு நடத்துவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடன் வானிலை தொடர்பில் எச்சரிக்கை. ஸ்வீடன் இந்த ஆண்டின் இறுதியில் மிக நீண்ட பகல் நேரத்தை அனுபவிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சூரிய ஒளியால் மக்கள் அவஸ்தைப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். டென்மார்க்கில் மோசடி கும்பல்களை கலைக்க திட்டம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட மோசமான பேண்டிடோஸ் பைக்கு கும்பலின் டேனிஸ் கிளையினை கலைக்கும் நோக்கில் டென்மார்க்கின் போலீஸ் விசாரணையினை தொடங்கியுள்ளது. டென்மார்க்கின் நீதியமைச்சர் பீட்டர் ஹம்மெல்கார்ட் விசாரணையினை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பணவீக்க விகிதம் தொடர்பில் ஆஸ்திரியா வெளியிட்ட முக்கிய தகவல். ஆஸ்திரியா மே மாதத்தில் பணவீக்க விகிதம் 8.8% இருந்ததை காட்டும் பூர்வாங்க மதிப்பீட்டை வெளியிட்டுள்ளது. எரிபொருள் விலை குறைவு மற்றும் உணவுப் பொருட்களின் மீதான குறைந்த விலை அழுத்தமே இந்த சரிவுக்கு காரணம் என்றும் புள்ளியியல் ஆஸ்திரியாவின் இயக்குனர் ஜெனரல் தெரிவித்துள்ளார். இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.